எல்லாமே இருக்கு. மோர் தென் எனஃப், வெரைட்டி வெரைட்டிஸாக இருக்கு. அங்கே அப்படி கிடையாது, அதே மண்ணா. அதனால தான் அவனுக்கே இதாகி போச்சு, என்ன ஒரே டெய்லி அதே மண்ணாவா அப்படின்னு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, டயர்டாக போயிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே என்னென்னா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காரு. வார்கோதுமை, திராட்சை செடி, அத்திமரம், மாதுளை செடி, ஒளிவ மரம், எண்ணெய், தேனு எல்லாமே கொடுக்குறாரு. எல்லாமே என்ன பண்ணுறாரு, இன்னும் நீங்கள் இதுக்கு இன்னும் டீப்பாக படிச்சிங்கன்னா இது எல்லாமே நின்றுட்டே சாப்பிட்றது. அங்கே சாப்பிட்டது பூரா மண்ணுக்குள்ளே உள்ளது, இங்கே சாப்பிட்றதெல்லாம் நீ குனியவே வேண்டாண்டா, நின்றுட்டே சாப்பிடுன்னு வச்சுட்டு. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே பாருங்கள், திராட்சை செடி, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்திமரம், மாதுளை செடி, ஒளிவ மரம், இது எல்லாமே என்னென்னா நீ குனியவே வேண்டாம், ஆண்டி வேலை சாப்பிட்டுட்டு போயிட்டே இரு. ஆண்டோடைய சிஸ்டத்தை பாருங்கள், அங்கே என்னென்னா குனிஞ்சி வெள்ளரிக்காய் கிழங்கு இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஃபுட்ஸ் உள்ளே இருக்கிறது இல்லை, இப்போ வெளியிலே என்ன பண்ணுறேன், ரொம்ப அற்புதமானதை உனக்காக ஏற்படுத்தி வைக்கிறேன். அதாவது கடினம் இல்லாமல் சுலபமான காரியத்தை கத்தர் தருகிறார். அதான் ஆசீர்வாத்து கீழே நடக்கிற ஒரு காரியம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஏதாவது உனக்கு ஒன்று உனக்கு குறைவுபடும், ஆனால் ஆண்டவர் அவர் அற்புதம் செய்வார். அப்படிப்பட்டது இல்லை, அங்கே உனக்கு குறைவே வராது. ஓ மக்கா சாச்சா லா பிரேக்கே. சில பேருக்கு நான் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கலாம், ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க இயேசுவின் நாமத்தினால. நான் உங்களுக்கு சொல்கிறேன், குறைவே இல்லைங்க. எனக்கு ஒரு சீசன் உங்களுக்கு எப்படி ஆயிடும் தெரியுமா, அம்மா என்னத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி ஆயிடும்னா உங்களுக்குன்னு ஜெபிக்கிறதுக்குனே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும் பாருங்களேன். ஆமென், ஆமென். தட்ஸ் அ லைஃப் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். இனிமேல் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கும், நம்ம தேசத்துக்கும், நம்ம தெருவில் உள்ளவங்களுக்கும், நம்ம உறவினர்களுக்கும், நம்ம சபையில் உள்ளவங்களுக்கு தான் ஜோம் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்குன்னு என்ன ஆண்டவர் எல்லாம் பண்ணிட்டீங்களே அப்படின்றதான் பிளெஸ்ஸிங்ஸ். அதான் பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென், த லைஃப் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென்.